நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப் உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். அண்மை செய்தி, நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை பதிவாகி இருக்கிறது. கீழ்கோத்தகிரியில் 23 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. பில்லூர் அணைப்பகுதியில் 15 சென்டிமீட்டர், ஆழியாரில் 14 சென்டிமீட்டர், பெரிய நாயக்கன் பாளையத்தில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை பதிவாகி இருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று சொல்லியிருந்த நிலையில 20 சென்டிமீட்டருக்கு மேலாக, அதாவது 22.8 சென்டிமீட்டர், 23 சென்டிமீட்டர் மழை கீழ்கோத்தகிரி எஸ்டேட் பகுதியில பதிவாகி இருக்கிறது. அதே போல கோவை மாவட்டத்திலையும் பல இடங்கள்லயும் மிக கனமழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக மேட்டுப்பாளையத்துல 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. நெல்லை மாவட்டத்திலையும் மூலக்கரப்பட்டியில 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்கள் முழுவதுமே நேற்றைய தினம் நல்ல மழை பொழிவு இருந்திருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதி கனமழை பதிவாகி இருக்கிறது அப்படின்றத இந்த தரவுகள் மூலமாக நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் பதிவாக வேண்டிய இயல்பான மழையின் அளவு 23 சென்டிமீட்டர். ஆனா இப்ப வரைக்கும் பதிவாகி இருக்கிறது என்னமும் 19 சென்டிமீட்டர் தான். இது இயல்பை விட 21% குறைவு. அதாவது தமிழகத்துல இயல்பை விட 21% குறைவாக மழை பதிவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கு. ஏன் இது இவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் மாதத்துல நமக்கு சுத்தமாக மழையே இல்லை. அக்டோபர் மாத இறுதியில நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 43% இயல்பை விட குறைவாக மழை பதிவாகி இருந்தது. இப்ப நவம்பர் மாத தொடக்கத்துல இருந்துதான் மறுபடியும் அந்த கனமழை அப்படின்றது தொடங்கி இருக்கு. அதனால 21 சென்டிமீட்டர் மட்டும்தான் இப்போ இயல்பை விட குறைவாக மழை பதிவாகி இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள்ல சலனங்கள் வரும் பட்சத்துல இந்த மழை பொழிவு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது பெய்து வரக்கூடிய மழைக்கான காரணம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியோ மண்டலமோ இன்னும் உருவாகல. ஆனா அடுத்தடுத்த நாட்கள், அதாவது நவம்பர் மாதத்துடைய பிற்பகுதியில ஒரு சலனம் உருவாகி இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல நம்ம பார்த்தோம்னா கன்னியாகுமரியில மட்டும்தான், ஏன்னா அக்டோபர் மாதத்துல ஒரு வாரம் கிட்ட கன்னியாகுமரியில தொடர்ச்சியாக கனமழை இருந்தது. அங்கு பெய்ய வேண்டிய இயல்பான மழை அளவு 33 சென்டிமீட்டர். ஆனா 65 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருந்தது. கிட்டத்தட்ட 96% அதிக மழையை கன்னியாகுமரி பெற்றிருக்கு. அங்க மட்டும்தான் இந்த அளவுக்கு அதிகமாக இயல்பை விட அதிக மழை பதிவாகி இருக்கிறது. மற்ற இடங்கள்ல, குறிப்பாக சென்னையில எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 57% இயல்பை விட குறைவாக மழை பதிவாகி இருக்கிறது. இப்போ இந்த நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 2 நாட்களுக்கு கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப் உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.